அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மச்சத்ரு விநாசனம் அஸ்மதிஷ்ட பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். எங்கள் குலதெய்வம், எங்களை தாக்கும் எல்லா சத்துருக்களையும் அழித்தோரும், நாம் வேண்டும் எல்லா வரங்களையும் வரையின்றி வழங்குவோருமான சாஸ்தாவை நான் வணங்குகின்றேன். நேற்றைய தினம் உத்தர நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சாஸ்தா விரத முறைகளை பற்றி பார்ப்போம். சாஸ்தா விரத முறைன்னா இப்போ நான் சொன்னேன், சனிவாரம் புதன்கிழமை இந்த உத்தர நட்சத்திரம் இதை பற்றி சொல்கிறோம். மலையாத்திரை பற்றி விரதத்தை பற்றி சொல்கிறோம். இது தெரிஞ்சுக்கணுங்கிறத வேண்டி சொல்கிறோம். சாஸ்தா உபாசகர்கள் மேற்கொள்ளும் விரதம் மூன்றாகும். அவை புதவார விரதம், சனிவார விரதம், உத்தர நட்சத்திர விரதம். புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் பகல் உணவோடு விரதத்தை துவக்க வேண்டும். இரவு உணவை உண்ணாதிருக்க வேண்டும். விரத நாளன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்கள் முடித்து பூஜை எல்லாம் பண்ணி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கக்கூடாது. அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த விரதங்கள்லாம் இருந்தோமே ஆனால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 50 வயசுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன்னா இதெல்லாம் நடக்காத காரியம். நமக்கு உடம்பு இடம் கொடுக்காது. கோவிலுக்கு போகணும், கதை கேட்கணும் அப்படின்னா போனோம்னா எல்லாம் 60 வயசு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போகிறோம்னா இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளால் முடியாது. இந்த கம்மங்குடி மீனாட்சி சுந்தரம் பேர் சுசீந்திரத்தில் ஆசிரமத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இந்த சரணமே இப்போ யாருமே சரணம் சொல்கிறதில்லை. அப்போல்லாம் தாரக மந்திரம் எப்படி ராமநாம தாரக மந்திரமாக முதல் நாள் காத்தால் ஆரம்பித்து மறுநாள் காலத்தால் முடிக்கமோ அந்த மாதிரி ஒரு அறிக்கலைகிட்ட வச்சுட்டு ஒரு 50 பேர் 20 பேர் சேர்த்து சேர்த்து சொல்லுவார், சுவாமியே சரணம் ஐயப்ப சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்ப சுவாமி சரணம். இதுதான் தாரக மந்திரம் சுவாமியினுடைய இது. இருமுடி கட்டும் போகிறதுன்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். சாத்தா வழிபாட்டு அடியாருடன் கூடி உணவு அருந்த வேண்டும். அன்று பகல் தூங்காமல் இருக்கணும். தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது சொல்கிற காரணமே அதுதான். ஏன்னா சமாதி நேருக்கு போய் வேறு நம்ம மனசெல்லாம் விகாரமாக போயிடும். அதனால தான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லணும். உத்தர நட்சத்திர விரதம் இருப்பவர்கள் சித்திரை மாத உத்தர நட்சத்திரத்துக்கு துவங்கி சாத்தாவின் ஜென்ம தினம் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இது விசேஷமானது, நடத்தலாம். பங்குனி உத்தர விரதம் கடைபிடிப்பவர்கள் பங்குனி மாதம் மக நட்சத்திரம் என்று விரதத்தை துவக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீராடணும். நித்திய கர்மானுஷ்டானம் முக்கியமாக இருக்கணும். அவாவாளுக்கு என்ன கர்மா இருக்கோ அதை முதல்ல பண்ணிவிட்டு சாமியை பார்க்கணும். அதை பண்ணாமல் நம்ம எல்லோரும் சந்தியாவந்தனம் மத்தியானங்கள் பண்ணணும், சுவாமிக்கு பூஜை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த விரதத்தெல்லாம் எடுத்துக்கணும். திருமறைகள் சொல்லணும். எதானாலும் தெய்வத்தை முதல்ல பார்க்கணும். தெய்வத்தை பார்க்கதே இந்த 2 மாதம்தான் பார்க்குற மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த விரதங்கள்லாம் எப்போதும் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அது கண்டிப்பாக இருக்கணும். மேலும் ஆச்சார தெய்வத்தில் தங்கள் வீட்டிலிருந்து பால் குடம், நெய் குடம், இளநீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி பங்குனி ஊத்துறதுக்கு நம்ம தைப்பூசத்துக்கெல்லாம் போகிறோமோ அந்த மாதிரி அதை எடுத்துட்டு சுவாமிக்கு போய் சாஸ்தாவுக்கு அபிஷேகம் பண்ணினா வழிநடையாக நடந்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தார் அவர்கள் துன்பம் யாவும் தூசாகும். இம்மையில் சகல ஐஸ்வர்யம் பெற்று மறுமையில் ஐயன் பெரு அடையலாம். அது ரொம்ப விசேஷமானது. பங்குனி உத்தரத்தன்று இரவில் கண் விழிக்க வேண்டும். சாஸ்தாவின் சரித்திரங்கள் கேட்கும் பாராயணம், ஜபம், தியானம் ஆகியவை செய்ய வேண்டும். மறுநாள் சாஸ்தா வழிபட்டு உணவறிந்து விரதத்தை முடிக்க வேண்டும். பகலில் தூங்கக்கூடாது. அவ்வாறு விரதம் இருந்தால் எண்ணியது எண்ணியபடி நடக்கும். இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த மாதிரி இந்த விரதங்களே நம்மளுடைய உடம்புக்காக வேண்டி தான். இப்போ இந்த உடம்புல இந்த விரதங்கள்லாம் நம்ம இருக்காததுனால தான் டாக்டர்கிட்ட கொண்டு போய் நிறைய கொடுத்துட்டுருக்கோம். எல்லா வியாதிகளும் நமக்கு வரதுக்கு காரணமே இந்த விரதம் இல்லாமல் போன காரணம்தான். அந்த காலத்தில் விரதங்கள்லாம் நிறைய இருந்தது. நம்ம நடத்திட்டு இருந்தோம். சஷ்டி இருந்தோம், கிருத்திகை இருந்தோம், உத்தரம், சனிவாரங்கள், இதெல்லாம் அவள் ஜென்ம வாரங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லாமல் போனதுனால தான் நிறைய உடம்பு 30 வயசு 20 வயசுலாம் வியாதி வந்துடுறது. மௌனமாக இருக்கிறது கூட ஒரு விரதம் தான். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ இருந்தோமான இந்த உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்க முடியல. ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தை 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளையும் 50-60 வயசுக்கு மேலே இருக்கிற வாழ்க்கும் இருக்க முடியாது. லேசான ஆகாரங்களை சாப்பிடும், மிதமான ஆகாரம் சாப்பிடாமல் அப்படியெல்லாம் விரதம் இருந்தால் நம்மளை சுவாமி ரட்சிப்பாருங்கிறதுக்கு விஷ்ணுவானாலும் சரி சிவனானாலும் சரி ஹரி சிவனும் சேர்ந்தவரா ஹரிகர புத்திரர் அவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிறதுக்கு இந்த விரதங்கள்லாம் நம்ம பண்ணணும். இன்றைய தினம் விரத மகிமை பற்றி பார்த்தோம். நாளைய தினம் சரணகோஷ மகிமை பற்றி பார்ப்போம். சுவாமியே ஐயப்பா. உங்கள் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற அற்புதமான திருப்பாடலை முதலிலே செவிகுளிர நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள்.
தொடர்ந்து மறுபடியும் ஐயப்பனினுடைய அருள் வரலாற்று செய்திகள் பலவற்றை நாம் உங்களுக்கு தர இருக்கிறோம். முதலில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று நம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற இனிமையான பாடலை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்கிறோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பணிந்திடுவார் மரணத்தியாரின் கன்னிமார்களும் அரசினை போட்டு
படி மீது ஏறிடுவா, கதி என்று அவனை சரணடைவா, அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ.